ஓகே தென் அரௌண்ட் இப்போ லாஸ்ட் 14 லெக்சர்ஸாக எப்படி நம்ம வந்து பீம் டிஃபைன் பண்ணுறது, காலம் டிஃபைன் பண்ணுறது, எப்படி பீம்ஸ் அண்ட் ட்ரா காலம்ஸை ட்ரா பண்ணுறது, எப்படி லோட் கொடுக்குறது, எப்படி ப்ராப்பர்ட்டி மாடிஃபை பண்ணுறது, எப்படி ஸ்லாப்ஸ் வந்து மெஷ் பண்ணுறதுன்றது எல்லாமே பார்த்தோம். இப்போது ஃபைனல் ஸ்டேஜாக என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பண்ணியிருக்க மாடலில் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அனலைஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு செக் மாடல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லென்த் ஆஃப் த டாலரன்ஸ் செக் வந்து பார்த்திங்கன்னா 0.01 mm. அதாவது அதோடய மீனிங் என்ன அப்படின்னா, 0.01 mm வரைக்கும் நம்ம வந்து டாலரன்ஸ் செக் பண்ணுறோம். அதாவது பில்டிங் வந்து அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன செக்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாயிண்ட் செக், பீம் அண்ட் காலம் ஜாயிண்ட்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஃப்ரேம்ஸ் கூட ஷெல்ஸ் கூட எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அடுத்து ஃப்ரேம் செக், ஃப்ரேமிங் ஏதாவது ஓவர்லேப் ஆயிருக்கா, இல்லை ஃப்ரேம் இன்டர்செக்ஷன் ஏதாவது டாலரன்ஸ் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கா, இல்லை ஏதாவது ஒன் அண்ட் ஒன் மெர்ஜ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். அப்படி ஷெல் ஓவரில் ஷெல் செக்கு, அப்புறம் அதர் செக், எல்லா மெஷிங் எல்லா ஸ்டோரி எல்லா லோடிங் டூப்ளிகேட் ஏதாவது டூப்ளிகேட் மாஸ் ஏதாவது இருக்கா, அதாவது ஒரு லோடு இருக்க இடத்துல இன்னொரு லோடு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு, இந்த ஃபிக்ஸ் ஆப்ஷனில் இருக்க ரெண்டுமே வந்து டீசெலக்டில் தான் இருக்கணும், செலக்ட் பண்ணிட்டக்கூடாது. ஓகேவா? அது எப்போ நம்ம யூஸ் பண்ணோன்னா, இன் கேஸ் நமக்கு ஜாஸ்தி எரர் இருக்குது, நம்மளால் மேனுவலாக அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா மட்டும்தான் நம்ம இந்த ஃபிக்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வார்னிங்ஸை கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா, இந்தமாதிரி ஒரு டேப் வரும், வார்னிங் டேப்ல என்ன வரும், மாடல் ஹேஸ் பின் செக் அண்ட் நோ வார்னிங் மெசேஜஸ் ஆர் ஜென்ரேட்டட். அதாவது இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு பீம் மேலே இன்னொரு பீம் ஓவர்லேப் ஆகிருந்தது, இல்லை ஃப்ளோர் மெஷ் உங்களுக்கு கரெக்டாக ஆகலை அப்படின்னா, உங்களுக்கு கீழே வந்து என்ன ஃப்ளோரில் எத்தனாவது பீம் வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு அப்படின்ற வார்னிங் காமிக்கும். இந்த மாடலில் எந்த ஒரு வார்னிங்குமே இல்லை. ஸோ வந்து மாடல் ஹேஸ் பின் செக் அண்ட் நோ வார்னிங்னு மெசேஜ் வந்துருச்சு. ஓகேவா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு பிளானில் இன்னொரு பீம் வரைஞ்சு காட்டுறேன். இப்போ பிளின்த் லெவல்லையே போயிட்டு இங்கே ஒரு பீம் இருக்கா, இந்த பீம் மேலே இன்னொரு பீம் நான் வரைகிறேன். ஓகேவா? வரைஞ்சிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மாடலில், அனலைஸில் செக் மாடல் த்ரூ. ஓகே கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், சின்னதாக 1 minute ஹைலைட் ஆகுதா? இதில் என்ன காமிக்குது, பிளின்த் B1 and B5 ஆர் ஓவர்லேப்பிங் ஈச் அதர், பிளின்த் 37 and 35 ஆர் ஓவர்லேப்பிங் ஈச் அதர். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிருக்க பீம் ஏற்கனவே நேரத்தில் ஒரு பீம் இருக்குது, ஸோ அதை ஓவர்லேப் பண்ணுது. இப்போ அந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இதில் தான் லோடிங்லாம் கொடுத்துருக்கோம், ஸோ அந்த பீமை டெலிட் பண்ண முடியாது. ஸோ இதை ஹைட் பண்ணுறோம். இப்போ இந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டெலிட் பண்ணோம் அப்படின்னா, இதுதான் நம்ம புதுசாக வரைஞ்ச பீம். ஓகேவா? ஸோ இந்த பீமை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணுறோம். இப்போது ரைட் கிளிக் பண்ணி ஷோ ஆல் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம ஹைட் பண்ண பீம் வந்துடும். ஓகேவா? இதுமாதிரி தான் வந்து எங்கேயாவது பீம் வந்து ஓவர்லேப் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வார்னிங் காமிக்கும். திருப்பி அனலைஸில் போய் செக் மாடல் கொடுத்தோம் அப்படின்னா ஃபைன், அந்த டெலிட் பண்ணதுனால அந்த எரர் போயிடுச்சு. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்ம ஃபைனலாக மாடல் முடிச்சதுக்கப்புறம் மாடல் செக் பண்ணுவோம். உங்களுக்கு பை ப்ராக்டிஸ் தான், உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறையா எரர் வரும், அதை எப்படி மேனுவலில் கால்குலேட் பண்ணலாம், எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். இப்போது நம்ம மாடல் செக் பண்ணதுக்கப்புறம் எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே அனலைஸ் ஆப்ஷனில் ரன் அனலைஸ்னு இருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் எஃப்ஐ க்ரீ ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நான் ரன்னில் போயிட்டு ரன் அனலைசிஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக பில்டிங் அனலைஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து பில்டிங்கோட டிஃபார்ம்டு ஸ்ட்ரக்சர்ஸ், டிஃபார்ம்டு ஷேப். ஓகேவா? பீம் எவ்வளோ பெண்ட் ஆகுது, ஸ்லாப் எவ்வளோ பெண்ட் ஆகுது, காலம் எப்படி பெண்ட் ஆகுது, இதெல்லாம் பாருங்கள். டபுள் கர்வேச்சர் தெரியுதுங்களா, காலம் இப்படி ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது, இப்படி ஒரு கர்வேச்சர், இப்படி ஒரு கர்வேச்சர். இன்டீரியர் காலம்ஸில் மேக்ஸிமம் ஆக்சியல் லோட் தான் வரும், பட் அவுட்டர் காலம்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைஆக்சியல் மூமெண்ட் வரும். இப்போ இந்த காலம் பார்த்துட்டு பைஆக்சியல் மூமெண்ட்டாக இல்லைன்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஜென்ரலாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் காலம், இதில் பாருங்க இப்படி ஒரு பெண்டிங், இப்படி ஒரு பெண்டிங். ஸோ டபுள் கர்வேச்சர். ஓகேவா? பட் இன்டீரியர் காலம் பாருங்கள், இப்போ இந்த காலம் எடுத்துகிட்டு வந்துக்கோங்களேன், இதை பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து காலம் வித் ஒன்லி ஆக்சியல் லோட், ஆனால் இந்த காலம்லாம் வந்து பார்த்தோன்னா காலம் வித் ஆக்சியல் லோடட் வித் பை ஆக்சியல் மூமெண்ட். 3 types of காலம் இருக்குது, காலம் வித் ஒன்லி ஆக்சியல் லோடு, ஆக்சியல் லோட் ப்ளஸ் யூனி ஆக்சியல் மூமெண்ட், ஆக்சியல் லோட் ப்ளஸ் பை ஆக்சியல் மூமெண்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபார்ம்டு ஷேப் ஆஃப் த பில்டிங். இப்போது ஃபைனலாக அனலைஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து
ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் பீம்ஸ் அண்ட் காலமில் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேல ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்பிளேல ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இதில் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் என்ன இருக்குன்னா ஃப்ரேம் பியர் ஸ்பேண்டல் லிங்க் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கேஸ் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டு டெட்டு லைவு விண்டு எல்லாமே காமிக்கும். பட் நம்ம வந்து எப்போவுமே காம்போக்கு தான் செக் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு செக் பண்ணுறோம் அப்படின்னா 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் கொடுத்துட்டு மொமெண்ட் 3-3 எப்போவுமே பீமில் நம்ம மொமெண்ட் பார்க்கும்போது மொமெண்ட் 3-3 கொடுக்கணும். பீமில் ஷியர் ஃபோர்ஸ் பார்க்கும்போது ஷியர் 2-2 கொடுக்கணும். ஓகேவா நோட் பண்ணிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் பார்க்கும்போது ஷியர் 2-2 மொமெண்ட் பார்க்கும்போது மொமெண்ட் 3-3 கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த பார்த்திங்கன்னா ஃபில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் இல்லை ஷோ வேல்யூஸும் கொடுக்கலாம். இப்போ நான் ஃபில் டயக்ராம் மட்டும் கொடுத்துட்டு எப்படின்னு காட்டுறேன். இப்போ நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் பீமில் வர பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் த்ரூ அவுட் த பில்டிங் காமிக்கும். இல்லை எனக்கு இந்த ஒரு பீமில் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு பீமை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இந்த பீம் வந்து ஹைலைட் ஆகும். இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஸோ இதில் பார்த்தோன்னா என்ன காமிக்குது, இது B3 பீமோட லேபிள் ஸ்டோரி பிளின்த் லெவலில் இருக்குது. அதோட சைஸ் 230x600. இப்போது நமக்கு 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடில் எவ்வளோ ஷேர் ஃபோர்ஸ் காமிக்குது அப்படின்னா மேக்ஸிமம் ஷேர் ஃபோர்ஸ் 76.0882 கிலோ நியூட்டன். ஓகேவா அண்ட் மேக்ஸிமம் மூமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48.64 கிலோ நியூட்டன். அண்ட் அதோட டிஃப்ளக்ஷன் அல்டிமேட் லோட்லேயே டிஃப்ளக்ஷன் எவ்வளோ தான் இருக்குது, 2.4 தான் இருக்குது. டிஃப்ளக்ஷன் எப்போவுமே சர்வீஸபிள் லிமிட்லாம் செக் பண்ணணும். அதாவது டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு மட்டும்தான் செக் பண்ணணும். சர்வீஸபிள் லிமிட் ஃபேக்டராக எதுவும் மல்டிப்ளை ஆகாத லோட். ஓகேவா அதில் நமக்கு ஃபேக்டர்ட் லோட்லேயே 2.4 தான் இருக்குது. ஸோ விச் இஸ் வெரி சேஃப் பிகாஸ் அலோவபிள் வந்து 20 mm. ஓகேவா நமக்கு வந்து 2.544 தான் இருக்குது. அதுவுமே 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடில் இருக்குது. இப்போ நமக்கு வேறு ஒரு காம்பினேஷனில் பார்க்கணும், எனக்கு 1.2 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் விண்ட் லோட் அலாங் எக்ஸ் டைரக்ஷனில் பார்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ மூமெண்ட் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப மினிமமாக இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஜென்ரலாக எப்போவுமே 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடு தான் செக் பண்ணுவோம். இதில் வந்து பாருங்கள் எப்போவுமே நம்ம ஷோ மேக்ஸிமம் கொடுத்தோன்னா ரைட் சைடில் இந்த த்ரோ அவுட் த பீமில் எவ்வளோ மேக்ஸிமம் மூமெண்ட் இருக்குது அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் இருக்குன்னு காமிக்கும். இல்லை நான் ஒரு ஒரு மீட்டருக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த ஸ்க்ரோல் ஃபார் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இப்போது இது மேலே அப்படியே நம்ம பிடிச்சி ட்ராக் பண்ணிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். இல்லை எனக்கு சர்டெயின் பாயிண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.56 மீட்டரில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு தெரியணும்னா 1.56 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் அந்த இடத்துல எவ்வளோ மூமெண்ட் அப்படின்றது காமிக்கணும். இல்லை எனக்கு கரெக்டாக 2.115 மீட்டரில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அங்கே எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது அங்கே எவ்வளோ மூமெண்ட் இருக்குது அப்படின்றத காமிக்கும். அண்ட் தென் சேம் அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ டிஃப்ளக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் காமிக்கும். நம்ம சிம்பிளாக ஷோ மேக்ஸிமம் கொடுத்துட்டா எப்போவுமே நம்ம வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் தான் டிசைன் பண்ணுவோம். ஸோ வந்து ஷோ மேக்ஸிமம் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கும். புரியுதா? இப்போது நம்ம காலமில் இருக்க ஆக்சியல் லோட் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் காம்போனெண்ட்டில் பாருங்கள் ஆக்சியல் லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இது காலமில் இருக்க ஆக்சியல் லோட். ஜென்ரலாக எப்போவுமே காலமோட பாட்டமில் தான் ஜாஸ்தி லோடு இருக்கும், ஏன்னா மேலேருந்து இருக்க எல்லா லோடும் கீழே தானே வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஆக்சியல் லோட். இது டார்ஷன். டார்ஷன்னா என்னென்னா பீமில் எல் காலம் எல் பீம் இருக்கிற இடத்துல நமக்கு டார்ஷன் வரும். ஸோ ஓகே ஓகேவா இது ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டார்ஷன் மூமெண்ட் இருக்குது அப்படின்னா 7.8 கிலோமீட்டர் இருக்குது. ஜென்ரலாக எப்போவுமே ஒரு பீம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா போத் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் டார்ஷனல் மூமெண்ட்டு டிசைன் பண்ணுவோம். ஓகேவா ஸோ இன்ப்ளேன் ஷியர் ஷியர்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்லாப்ஸில் பார்ப்போம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பீம்ஸ் அண்ட் காலம்க்கு நம்ம டீட்டெயிலிங் எடுப்போம். சாரி அனலைஸ் பண்ண ரிசல்ட் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். இப்போ இந்த பீமுக்கு நான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் பார்க்கணும்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். இதோட ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் அலாங் 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு எவ்வளோ அப்படின்றத காமிக்கும். ஓகேவா இதுதான் வந்து நம்ம பீமில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போது உங்களுக்கு ஸ்லாபில் எவ்வளோ மூமெண்ட் வருது அப்படின்னு பார்க்கணுன்னா சேம் டிஸ்பிளேயில் ஃபோர்ஸ் ஸ்ட்ரெஸ் டயக்ராமில் பார்த்திங்கன்னா கீழே ஷெல் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஷெல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபோர்ஸஸ் ஓகேவா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா காம்போ எப்போவுமே காம்போவில் தான் இருக்கணும். இல்லை நீங்கள் இண்டிவிஜுவல் லோட்க்கும் பார்த்துக்கலாம், இல்லை காம்பினேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்கிற அந்த 26 காம்பினேஷன் இருக்கும் அதில் எதுக்கான பார்த்துக்கலாம்.
இப்போ நான் 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோடுக்கு பார்க்குறேன் அப்படின்னா அந்த 1.5 டைம் டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் செலக்ட் பண்ணிவிட்டு எதில் பார்க்கணும் அப்படின்னா எம் மேக்ஸ் மூமெண்ட் மேக்ஸிமம். ஸோ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுமாரி ஒரு டயக்ராம் வரும். இது நம்ம இதுமாரி வியூவில் பார்க்குறத விட ஒரு பிளான் வியூ, இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் எடுத்துக்கிறோம் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் அதில் பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் கான்டூர் பிளான். இப்போ ப்ளூ கலர்னா எவ்வளோ மூமெண்ட் 6.33, இல்லை நீங்கள் மேலே கையை வச்சுனாலே உங்களுக்கு தெரியும் 6.61. சப்போர்ட்ஸில் பாருங்கள் உங்களுக்கு ஜாஸ்தி நெகட்டிவ் மூமெண்ட் இருக்குது, தெரியுதுங்களா? இதை நம்ம இந்த கான்டூர் டயக்ராம் வச்சு பார்த்துக்கலாம் ஸ்லாப்ல எவ்வளோ மூமெண்ட் வருது அப்படின்னு. இது எம் மினிமம்னா அலாங் மினிமம் டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ வருது, அந்த இது M11 M22. ஜென்ரலாக எப்படி நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த M11 M22 M12 MX M minimum இந்த அஞ்சுலேயும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதில் ஜாஸ்தி பாசிட்டிவ் மூமெண்ட் ஆர் நெகட்டிவ் மூமெண்ட் வருதோ அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்லாப் டிசைன் பண்ணுவோம். அது நம்ம SB16 பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம SB16 இப்போ இதில் வர்ற மூமெண்ட்டை வச்சு SB16லேருந்து எப்படி நம்ம ராட்ஸ் அண்ட் ஸ்பேசிங் எடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு ஃபைனல் வீடியோவில் சொல்கிறேன். டீட்டெயிலிங் ஸ்டேஜில் அது வரும், ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் எடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஸ்லாப்ல எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கணும்னா Vmax Vன்றது ஷியர் ஃபோர்ஸ், நம்ம கொடுத்து அப்ளை கொடுத்தோம்னா இவ்வளோ இருக்குது. ஜென்ரலாக ஸ்லாப்னா வந்து நம்ம பெண்டிங் மூமெண்ட் தான் டிசைட் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ வந்து காமிக்கிறேன் இந்த எஃப் மேக்ஸ் எஃப் மினிமம் வந்தால் எவ்வளோ வரும் அப்படின்றத. இப்போ நம்ம ஷோ ஃபில் டயக்ராம் மட்டும் கொடுத்தனால இப்படி காமிக்குது, இல்லை ஷோ வேல்யூஸோடு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா பாயிண்ட்லையும் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, அதாவது மூமெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் காமிக்கும். இப்போ இந்த ப்ளூ டார்க் ப்ளூ கலர் ஃபுல்லாக 6.3, இந்த கலர் ஃபுல்லாக 4.5, தெரியுதுங்களா? இப்போ ஒரு ஒரு கலருக்கும் ஒரு ஒரு வேல்யூ. ஸோ இந்த கான்டூர் டயக்ராம் வச்சு நம்ம ஸ்லாப் கரெக்டாக வரைஞ்சிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணலாம். எப்படின்னா த்ரோட் த ஸ்லாப் வந்து ஜாஸ்தியாக எங்கே முடியும், காலமில் தான் லோட்ஸ் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் எல்லா காலம்லையும் கரெக்டாக ரெட் கலரில் மார்க்கிங் இருக்கு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா நாங்கள் ப்ராப்பராக வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்லாபே வரல, லோட் இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ், கரெக்டாக இருக்கா? ஸோ இவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்ம எப்படி பீம்ஸ் அண்ட் காலம்ஸில் ஷேர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் எடுக்கிறது அண்ட் ஸ்லாபோட மூமெண்ட்டெல்லாம் எப்படி எடுக்கிறது, ரொம்ப சிம்பிளான இதாக இருக்கும் ஸ்டாடை கம்பேர் பண்ணும்போது, ஓகேவா? புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து எப்படி நம்ம செக் மாடல் பண்ணுறது, எப்படி பில்டிங் அனலைஸ் பண்ணுறது, எப்படி ரிசல்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எப்படி ஸ்டேர்கேஸ் இதிலே மாடல் பண்ணுறது, ஓகேவா? இல்லை ரேம்ப் வருது இன்கேஸ் ஒரு அண்டர் கிரவுண்டில் உங்களுக்கு ஒரு பேஸ்மெண்ட் பார்க்கிங் இருக்குன்னா நம்ம கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம கீழே வந்து பார்க்கிங் வரைக்கும் எப்படி ரேம்ப் மாடல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம், ஓகே? ஃபைன்.